तीर विसारी मिरास्तार मणिवेल संदेहमिल्लामल निरूपण मिरास्तार मणिवेलुवुक्कु आयुल दंडनै विधित्तु तीर्प्पळिक्किरेन।
சீதாராமன்
சாரன்னு பேர் வச்சறோம். ஓ முஞ்சே கண்ணாடில பார்க்கலையா? Oh.
என்ன ஏப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயில கணிச்சிட்டீங்களே, அதுக்கு பழி வாங்கதான் உங்களை கொல்ல வந்த. என்ன கொண்டுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி. என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய்தானே தீரணும். அதனாலதான் அப்படி ஒரு தீர்ப்பு சொன்ன. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா, நான் புரியாம தவறு பண்ணிட்டு அதாவது உங்களது உடன்பிறவா தம்பி மிராசு மணிவேல உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். பொறுப்பு எங்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் தம்பிய உடச்சாவது வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன எங்கிட்ட ஒரு பெரிய டிராபாக்குன்னா, தெனால்ராம குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்டை காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்ட, அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ஐயா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டிதானே வந்தீங்க, ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போன கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்திருந்தாருனா என் தோல் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே, அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே. இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. உண்மையாத்தான் சொல்றீங்களா? அவர் இல்லன்னு மன்னிக்கணும்மா. விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. இல்ல 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 இல்ல. தட்ஸ் ஆல். நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ்கோர்ட்டு நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து குற்றத்தனமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இவரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனாரப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம் ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல. மன்னனைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்ட்கள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. இவரானர் ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். இவரானர் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய மிஸ்டர் ஹரிச்சந்திரன் பேச முடியலையா? அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அடி ரங்கநாதன் தங்கச்சி
வாய் திறந்து வார்த்தையொன்னோ பேசிடாத பூமச்சி அடி ரங்கநாதன் தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னோ பேசிடாத பூமச்சி மனுசங்க போல் சாட்சி சொல்லுவ நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க ஆட்சி பண்ணுவ கூண்டிலேறி மனுசங்க போல் சாட்சி சொல்லுவ நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க ஆட்சி பண்ணுவ நினைச்சதனி புடிச்சிடத்தான் சூழ்ச்சி பண்ணுவ நினைச்சதனி புடிச்சிடத்தான் சூழ்ச்சி பண்ணுவ உள்நாடகத்தில் விதவிதமா காட்சி பண்ணுவ ஓராடகத்தில் விதவிதமா காட்சி பண்ணுவே அடி ரங்கநாதன் தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னோ பேசிடாத பூமச்சி வயசு பொண்ணு கற்பிழந்தா பார்த்து நிற்கிறேன் அத பார்த்துக்கிட்டு புன்னகதான் பூத்து நிற்கிறேன் வயசு பொண்ணு கற்பிழந்தா பார்த்து நிற்கிறேன் அத பார்த்துக்கிட்டு புன்னகதான் பூத்து நிற்கிறேன் தாய்ப்படிய தான் சுமந்த குமரி பொண்ணே நீயே தாய்ப்படிய தான் சுமந்த குமரி பொண்ணே நீயே ஒரு தெய்வமாக்கி கோயிலிலே இருக்க வச்சதாயே ஒரு தெய்வமாக்கி கோயிலிலே இருக்க வச்சதாயே அடி ரங்கநாதன் தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னோ பேசிடாத பூமச்சி யாருக்கு தான் தெரியும் அந்த ரங்கம் உலகத்தில் யாருக்கு தான் புரியும் எந்த நேர என்ன செய்வ யாருக்கு தான் தெரியும் அந்த ரங்கம் உலகத்தில் யாருக்கு தான் புரியும் ஆக மொத்தம் எது செஞ்சாலும் நன்மையிலே முடியும் ஆக மொத்தம் எது செஞ்சாலும் நன்மையிலே முடியும் அம்மா நீ இல்லாட்டி இருந்தவான எப்படித்தான் விடியும் நீ இல்லாட்டி இருந்தவான எப்படித்தான் விடியும் அடி ரங்கநாதன் தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னோ பேசிடாத பூமச்சி பேசிடாத பூமச்சி பேசிடாத பூமச்சி பாவ செவனப்பா பந்தயத்தை விட்டு விட்டு பால் சொம்போட தெரியறான் சொம்புல பால் இருக்குதுங்கிற கங்கா தீர்க்கம் எதுக்கு மக கெட்டு போயிட்டான்ல தலையில கொஞ்சம் கங்கா தீர்க்கத்தை ஊத்துனா தோஷ நிவர்த்தி ஆயிடும்னு யாரோ சொன்னாங்களா மானங்கிட்ட பைய இப்படி ஒரு மகை எனக்கு இருந்தா அன்னைக்கே வெட்டி பொடி போட்டிருப்பேன் உனக்கு இருக்குது அவனுக்கு இல்லையே இந்த சவனப்ப பைய முகத்துல சேத்த பூசணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன் இன்னைக்கு பூச்சியே அப்பா கணபதி என்ன விட்டு Thank you.
சொந்தமா இந்த ஊர்ல வாழ்றத விட அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுறது எவ்வளவோ மேல். நீங்களா வாங்கம்மா, பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன். கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு. அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. என் வயிறு குளிர்ந்து போச்சு. இந்தா இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும். நான் போயிட்டு என்னப்பா சொல்ற, அபிஷேக பல்ல விஷத்தை கலந்துட்டியா?